தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல்ட் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து ஜெபத்தில் நமது வார்த்தைகளின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர். பிதாவே, உம்முடைய மகாப்பிரிய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலத்த வழக்கரத்தை நீட்டி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்து சிருஷ்டி கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இப்பொழுதும் எங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். மற்ற எலெக்ஷன், மற்ற மாநிலங்களில் நடக்கிற எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். பிதாவே, நீர் இந்த எலெக்ஷன் எல்லாம் கண்காணிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எந்த விதமான ஏமாற்று வேலைகளும் மோசடிகளும் இல்லாமல் தாப்பனே நியாயமான நேர்மையான விதத்தில் நடத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய விருப்பத்திற்கேற்ற, உம்முடைய இருதயத்திற்கேற்ற நல்ல தலைவர்களை இந்த தேசத்தை உமது பாதையில் உமது ஞானத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி நடத்தக்கூடிய நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, துன்மார்க்கமான மக்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, துன்மார்க்கமான மக்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, ஹாலலூயா டு ஜீசஸ். பிதாவே, நீ உம்முடைய கண்காணிப்பும் உம்முடைய கரமும் இந்த எலெக்ஷன்ஸ் மீது இருக்கட்டும் தாப்பனே. இயேசுவின் ரத்தத்தை இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட சகலத்தின் மீதும் தெளிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுபன் நாமத்தினால் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுபன் நாமத்தினால் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் ஆயுதங்கள், திட்டங்கள், தந்திரங்கள் ஒளிந்து போவதாக. பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுபன் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹாலலூயா டு ஜீசஸ். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7. உங்கள் ஜெபத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் மீதும் அவன் கிரியைகள் மீதும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை பயன்படுத்தும் போது தான் இந்த நம் உங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் குடும்பங்கள், உங்கள் சபை, உங்கள் தேசத்தில் வெற்றி உண்டாகும். தேவனுடைய சித்தம் நடக்கும். தேவனுடைய சித்தம் வெளிப்படும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும். தானாக நடக்காது பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம என்ன தப்பு பண்ணிடுறோம்னா, கர்த்தர் நினச்சது வந்து அதுவாக நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு இந்த விதமாக நமக்கு போதித்தார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல் பூலோகத்திலும் நிறைவேறுவதாக. நம்ம ஜெபிக்கும் போது தான் அது நிறைவேறும். அதைத்தான் இயேசு நமக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் வேதத்தில் பல இடங்களில் நீங்கள் விழிப்போடு ஜெபம் பண்ணுங்கள்னா நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பாருங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுலாக்கியத்தை, வானத்தையும் பூமியும் படைத்தவரை 24 மணி நேரமும் எப்போனாலும் அணுகக்கூடிய ஒரு சுலாக்கியம், சிருஷ்டி கர்த்தரை தைரியமாக அணுகக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ப்ரிவிலேஜ் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதை பயன்படுத்துங்க. ரைட், பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருங்க. உங்கள் பட்டணத்துக்கு, உங்கள் மாநிலத்திற்கு, உங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருங்க. ரைட், நீங்கள் பயன்படுத்த கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ரைட், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்றுவார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நீங்கள் இருப்பீங்க. சரி, வாசிக்கலாம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வாசிக்கலாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:18. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ கவனிங்க, ஜபம் என்பது தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிறக்கிற ஒரு செடியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலம் பிறக்கிற ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். ஜபம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட ஜபங்கள் மகத்துவமான காரியங்களை இந்த தேசத்தில் கொண்டு வரும். மாபெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். மகத்தான அற்புதங்கள் இப்படிப்பட்ட ஜபங்கள் மூலமாகத்தான் வெளிப்படும். புரியுதா? அதனால் இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்க, கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின்படி நான் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி, வழிநடத்துதலின்படி நான் ஜெபிக்க வேண்டும். எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதா? இப்படிப்பட்ட ஆசைகள் உங்களுக்குள் இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமான ஆசைகளாக இருக்கிறது. என் பிள்ளை என் பாதையில் நடக்கணும்னு விரும்புகிறான், என்னுடைய காரியங்களில் ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறான், கர்த்தர் அப்படி குளிர்ந்து போயிடுவார். புரியுதா? இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். இப்படிப்பட்ட நாட்டங்கள், இப்படிப்பட்ட ஆசைகள் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை விரும்ப வேண்டும், நாட வேண்டும். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். புரியுதா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு பர்டிகுலர் ஜபத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். இந்த ஜபத்தில் தேவ மனிதன் வார்த்தைகளை வந்து அவ்வளோ அருமையாக பயன்படுத்தியிருக்கிறார் ஜபத்தில். ரைட், அவருடைய வார்த்தைகளும் சரி, அவர் பயன்படுத்தின தேவனுடைய வார்த்தைகளும் சரி, அற்புதமான விதத்தில் இந்த ஜபத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் அவர். தன்னுடைய வார்த்தைகளும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தும் போதும் கரெக்டாக சரியான இடத்துல சரியான வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 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 அழகான ஓவியத்தை போல் இந்த ஜபம் இருக்கிறது. நம்ம சில சமயம் சொல்கிறோம்ல, ஹேண்ட் கிராஃப்டட் அப்படின்லாம் போடுவாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் பார்த்து பார்த்து, ரைட், ஒரு திறமையுள்ள ஒரு ஒரு மனிதன் பார்த்து பார்த்து உருவாக்குனது, தன்னுடைய மொத்த திறமையும் பயன்படுத்தி, முழு திறமையும் பயன்படுத்தி, நல்லா டைம் கொடுத்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இது ஏதோ மிஷினில் போட்டு, இந்த அசம்பிளி லைனில் போட்டு மொத்தமாக ஒரே மோல்டு எல்லாம் ஒரே மாதிரி வெளியில் வர்றது கிடையாது. ஒரு மனுஷன் அதுக்குன்னு டைம் கொடுத்து அந்த பர்டிகுலர் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக நேரம் எடுத்து செலவழித்து டிசைன் பண்ணி செஞ்சுருக்கிறார் இல்லையா? ரைட், சில சமயம் ஒரு சில ஓவியங்களை பார்க்குறோம், பா மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரைட், அந்த ஓவியத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிருக்கோம். எவ்வளோ அழகாக மனுஷன், எவ்வளோ அழகாக மனுஷன் வரைஞ்சிருக்கிறாரு. ரைட், இல்லை எவ்வளோ அழகாக இந்த 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 ஒரு காரியத்தை டிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த விதமாக ஜபங்களில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜபம் இது. ரைட், ஒரு அழகான ஓவியத்தை போல் தீட்டப்பட்ட ஒரு அருமையான ஜபம். ரைட், இந்த ஜபத்தை நாம் கொஞ்சம் தியானிப்போம். ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். ரெண்டு நாளாகவும் 20:2 சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய அசசோன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். பாருங்கள், ஆரம்பத்தில் பயம் வருது. ஏன்னா எதிராளி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜனக்கூடத்தோடு வர்றான். இவன் வந்து ரெண்டே ரெண்டு கோத்திரம் இருக்கிற சின்ன ராஜ்யம், யூத ராஜ்யம்ன்றது. மற்ற பத்து கோத்திரங்களும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம்னு செப்பரேட்டாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு எதிரி இவங்களுக்கு விரோதமாக படையெடுத்துட்டு வரான். மூணு பெரிய தேசங்கள் சேர்ந்து வர்றாங்க. ஆரம்பத்தில் பயம் வருது, ஆனால் டக்குன்னு மாற்றிடுறாரு. அந்த பயத்தை தள்ளி வச்சுட்டு தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். அவர் ஜபித்த ஜபத்தை தான் தியானிக்க போகிறோம். ரைட், அந்த ஜபத்தில் ஒரு பகுதியை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகார முகப்பிலே பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பாருங்கள் அவர் ஒன்று சொல்கிறார், காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக நாங்கள் உம்மை வழிபட்டு கொண்டு வருகிறோம்,
நான் ஏதோ இப்போ புதுசாக வரல, என் அப்பா என் தாத்தா என் பாட்டனார் ஆபிராம் வரைக்கும் எல்லாரும் உம்மை வழிபட்டு வருகிறோம், எங்களுக்கும் உமக்கும் ஒரு உறவு இருக்கிறது, எங்களுக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது என்பதை எடுத்த உடனே காமிக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பொறுக்கி எடுத்து ஜபிச்சிருக்கிறார். இதாவது ஆத்திர அவசரத்தில் ஜபிச்சது கிடையாது. பாருங்க, இது இதில் ஆச்சரியம் என்னென்னா, இவங்க வந்து ஒரு உண்மையான அபாயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இங்கே இது வந்து ஏதோ கனவு கண்ட ஒரு பயம் கிடையாது, இது அவங்க ரியாலிட்டி இல்லையா. ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், இவங்க மொத்த தேசத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு காரியம் இவங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க வர்றவங்க சும்மா இவங்களை தோக்கடிச்சிட்டு ஏதோ கப்பம் வாங்குறதுக்காண்டி வரல, எதுக்கு வந்தாங்கன்னா இவங்களை மொத்தமாக அழிச்சிட்டு இவங்க தேசத்தை இவங்க எடுத்துக்கலாம்ன்றதுக்காண்டி வர்றாங்க. ரைட், இது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். ரைட், உயிருக்கே இங்கே ஆபத்து, வெறும் ராஜ்யத்துக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, அவங்க மொத்த ஜனக்கூட்டத்துக்கும் ஆபத்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மனுஷன் வந்து கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையில் நிதானமாக தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்தெடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் பொறுக்கி எடுத்து சூஸ் பண்ணி தெளிவாக ஜபிக்கிறார். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், முக்கியமான காரியங்களெல்லாம் ஜபிக்கும்போது கர்த்தர் முன்னாடி நின்று பேப்பேன் பேப்பேன்லாம் பேசக்கூடாது, வாக்கி வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. தேர்ந்தெடுக்க வேண்டும், கர்த்தர் முன்னாடி நான் என்ன பேசுகிறேன். ஒரு ஒரு வக்கீலை போல் கர்த்தர்கிட்ட போகணும். ஒரு வக்கீல் வந்து ஒரு ஜட்ஜிட்ட போகும்போது அங்கே போய் தோன்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரைட், அவங்க உணர்றதெல்லாம் பேச மாட்டாங்க. முந்தின நாள் அதுக்கு முன்னாடி பல நாட்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பாருங்க. ரைட், அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் எடுத்து வாசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கேஸில் என்ன தீர்ப்பு வந்துச்சு அதெல்லாம் எடுத்து வாசிப்பாங்க. அது மட்டுமல்ல பார்த்திங்கன்னா, இது சம்மந்தமாக கவர்மெண்டில் ஏதாவது வேறு ஏதாவது சட்டம் இருக்குதா அதெல்லாம் தேடுவாங்க. எக்ஸிஸ்டிங்லாம் அதையும் பார்ப்பாங்க, இருக்கிற சட்டங்கள், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இது கேஸில் என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொன்றையும் தேடி ஆராய்ஞ்சு இவங்க சிச்சுவேஷன்லாம் அலசி பார்த்து அங்கே போய் நிற்கும்போது இருக்கிறதுலே எதை சிறந்ததாக அவங்க கண்ணில் படுதோ அப்படிப்பட்ட காரியங்களை சூஸ் பண்ணி தான் ஜட்ஜு முன்னாடி பேசுவாங்க. ரைட், அவங்க முன்னாடி கண்டதையெல்லாம் பேச மாட்டாங்க பாருங்க. எகோஷை பார்த்து இந்த இடத்துல அந்த விதமாக தான் ஜபிக்கிறார். இவ்வளோ ஒரு முக்கியமான காரியம், மொத்த தேசத்தின் எதிர்காலமே இதில் அடங்கியிருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் கர்த்தர் இடத்துல போய் திட்டமும் தெளிவுமாக வார்த்தைகளை தெரிந்தெடுத்து தெளிவாக பேசுகிறார் பாருங்க. புரியுதா? இப்படி ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. பாருங்கள், அநேக நேரங்களில் பார்த்திங்கன்னா பிதாக்கள்னு சொல்லும்போது அவங்க இம்மிடியட் பேரண்ட்ஸை மட்டும் இல்லாமல் அவங்க எதை யாரை நோக்கி சொல்கிறாங்கன்னா, ஆபிராம் ஈசாக்கு யாக்கோபு. ஏன்னா கர்த்தர் தன்னை எப்பொழுதும் எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு, ஆபிராமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது கூட அப்படி தான் சொல்கிறாரு இல்லையா. அநேக இடங்களில் கர்த்தத்தனை அப்படி வெளிப்படுத்துகிறார். அவங்க மூணு பேரையும் தான் குறிப்பாக அவங்க வந்து நினைவுபடுத்துவாங்க. நீங்கள் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிராம குறித்து கூட இந்த ஜபத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் முக்கியம், அவங்க நினைவுபடுத்துகிறாங்க. அந்த உறவு, அந்த உடன்படிக்கை, அந்த மனிதர்கள், அவங்களெல்லாம் நினைவுபடுத்துகிறாங்க. அடுத்த வசனத்தை பார்ப்போம். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். இது முக்கியம். பூமியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பரலோகத்தில் உட்காந்துருக்கிறவருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஏன் அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவருடைய சிங்காசனம் எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது. உன்னதர், பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லா தேவர்களை காட்டிலும் மகா பெரிய ராஜன், த மோஸ்ட் ஹை, அதை தான் சொல்கிறாரு அங்கே. நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் தானே எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 103 அதில் வந்து 19 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் என்ன செய்தா, சர்வத்தையும் எல்லாத்தையுமே ஆளுகிறது, எல்லா தேசங்களையும் ஆளுகிறது, எல்லாத்தையும். கர்த்தருடைய சிங்காசனம் எங்கே இருக்குது, வானங்களில் இருக்குது. அதைத்தான் யோசபாத் அங்கே குறிப்பிட்டார், வானத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன்.
வானத்தில் அவர் சும்மா உட்காந்துருக்கிறார், சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கிறாரு, ரைட், ஆண்டு கொண்டு இருக்கிறார் சகலத்தையும். ரைட், நீங்கள் அடுத்த பார்ப்போம். இன்னும் ஒரு வசனம் பார்ப்போம், சங்கீதம் 22 போங்க. சங்கீதம் 22 எங்கே பார்த்தீங்கன்னா 28 வசனத்தை பார்ப்போம். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. அவன் வேறு வேறு ராஜாக்கள் அந்தந்த தேசத்தில் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா இருக்கிறாரு. அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பாருங்கள், கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் ஆளவில்லை, மொத்த மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். மொத்த மனுக்குலமும் மேலேயும் கர்த்தர் இருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது இஸ்ரவேல் கூட மட்டும்தான் கர்த்தர் வந்து ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு, மற்ற தேசங்களை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பார்த்திங்கன்னா தானியலுடைய புஸ்தகத்தில் நெபுகத்நேசருக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். அந்த சொப்பனத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சொப்பனத்தை கவனித்தோம்னா அது எல்லாம் அந்த சொப்பனம் முழுதுமே புறவினத்தாருடைய சாம்ராஜ்யங்களை சம்மந்தப்படுத்தி தான் அந்த மொத்த சொப்பனம். புரியுதா? நீங்கள் அதே மாதிரி எலிஷா காலத்தில் நாமானை குறித்து வர, அந்த தொழுநோயிலிருந்து குணமான அந்த நாமானை குறித்து வேதம் போதிக்கும்போது நாமான் மூலமாக தேவன் சிறிய தேசத்துக்கு விடுதலையை கொண்டு வந்தார், வெற்றிகளை கொண்டு வந்தார்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. நாமான் வந்து கர்த்தரை அறியாத ஒரு தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், அவனும் கர்த்தரை அறியாதவனாக இருந்தான். அந்த காலத்திலே கர்த்தர் அவனை பயன்படுத்தி சிறிய தேசத்துக்கு விடுதலையை கொண்டு வந்தாராம், வெற்றியை கொண்டு வந்தாராம். ஆனால் தான் அவன் கனமுள்ள மனிதனாக இருந்தான் என்று வேதம் போதிக்குது. அப்போ பாருங்கள், கர்த்தர் வந்து ஏதோ இஸ்ரவேல் தேசத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, மற்ற இடங்களையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இவங்க தான் உடன்படிக்கையின் ஜனங்கள் இல்லையா, அவங்க மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தையும் சித்தமும் வெளிப்படுத்தப்படுகிறது. சரி, கவனிங்க. அப்போ அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். இதை பாருங்கள், இந்த அறிவின் அடிப்படையில் தான் இங்கே யெகோசபாத் இவ்வளோ அருமையாக ஜெபிக்கிறார். ரைட், வாசிக்கலாம் மறுபடியும் 2 20 அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கவனிப்போம். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. ரைட், கர்த்தரை உயர்த்தி பேசுகிறதை கவனிங்கள். இவர் எடுத்த உடனே, ஐயோ அப்பா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலையா, நீர் பார்க்கலையா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அப்படிலாம் கேட்கல. எடுத்தோடனே வரும்போதே தெளிவாக சூஸ் பண்ணி பேசுகிறாரு. ரெண்டாவது, தேவனை உயர்த்தி பேசுகிறார். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. எப்படி தேவனை மெனக்கட்டு விரும்பி குறிப்பாக உயர்த்தி பேசுகிறார் என்பதை கவனியுங்க. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது, இதுதான் சத்தியம். கர்த்தர் அப்படி உயர்த்தி பேசுகிறார். கர்த்தருடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உம்மால் கூடும், நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், இந்த பிரச்சனை உமக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது. அடுத்து சொல்கிறாரு பாருங்கள், ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. இவ்வளோ பெரிய படம் வருது, இருந்தாலும் அந்த தேசங்களெல்லாம் ஆளுகிறவர் நீர், அந்த தேசங்களை காட்டிலும் பெரியவர் நீர். நீர் என் கூட இருக்கும்போது என்னை எதிர்த்து வருகிற இந்த படைகளினாலே என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. ஜபம் ஆரம்பிக்கும்போது எப்படி பதில் நிறைந்த ஜபத்தை பேசுகிறார் என்பதை கவனியுங்கள். இன்னும் ஜபம் முடிக்கலை, இப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லே ஜபத்துக்கான பதில் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறார், கர்த்தரை உயர்த்தி பேசுகிறார். இப்படி ஜபிக்க பழக வேண்டும். பாருங்கள், இவர் வந்து அச்சோ அழிய போகிறோம் ஏதோ கர்த்தர்கிட்ட 2 வார்த்தை சொல்லி வைப்போம், ஒரு வேளை காப்பாற்றினாலும் காப்பாற்றுவார், அப்படி வரலை. நுழையும் போதே ஒரு தைரியத்தோடு, கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு நுழையிறார். ஆரம்பிக்கும் போதே பதிலோடு தான் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் அந்த ஜபத்திற்கான பதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்க நாம் பழக வேண்டும். இவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது பாருங்கள்,
முத்துமுத்தா முத்துமுத்தா இல்லை. இப்படி ஜெபிக்க முடியும் நம்மளாலையும். கர்த்தர் சொல்லி கொடுப்பார். கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே என்னை இப்படி ட்ரெயின் பண்ணுங்கள், நான் இப்படி ஜெபிக்கணும். ஆவியானவரோட வழிநடத்துதலின்படி, தேவ வார்த்தையின்படி, ஞானம் நிறைந்த ஜபங்களை நான் ஏறெடுக்க வேண்டும், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். கேட்குறவங்களுக்கு கர்த்தர் செய்வர். புரியுதா? ரே சரி, அடுத்து ஒரு வார்த்தையை மட்டும் தியானிக்கலாம். கவனிங்க, அடுத்து என்ன சொல்கிறாரு? ஸோ தட் நன், ஓகே தமிழில் இங்கே வாசிச்சிருவோம். ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. சங்கீதம் 91 வாசிப்போம். சங்கீதம் 91, அதோட எடுத்த உடனே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்றதை கவனிங்க. ரைட், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதை தான் செய்கிறான். நீர் பெரியவர், நீர் வானத்தில் இருக்கிறீர், நீர் ஜாதிகளை எல்லாம் ஆண்டு கொள்கிறீர், நீர் சர்வ வல்லவர், நான் உம்முடைய நிழலுக்குள்ளே வர்றேன், நான் உம்முடைய நிழலுக்குள் தஞ்சம் புகிறேன், நான் உமக்குள் வந்து மறைந்து கொள்கிறேன், இந்த பிரச்சனையை நீர் பார்த்து கொள்ளும், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறான். புரியுதா? இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருப்பதை கவனியுங்கள். தேவனை குறித்த சரியான அறிவின்படி இருப்பதை கவனியுங்கள். இப்படிப்பட்ட ஜபங்கள் வல்லமையை பிறப்பிக்கும், அற்புதங்களை பிறப்பிக்கும், பதில் அப்படி வரும். புரியுதா? இதை நாடுங்கள், இதை விரும்புங்கள். இப்படி செய்யும்போது நீங்கள் ஜபத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமில்லாமல் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. இங்கே எகோசப்பா தேரெடுத்த இந்த ஜபம் ஒரு முழு தேசத்தையும் காப்பாற்றுச்சு. அதிலிருந்து 1,00,000 மக்களையும் காப்பாற்றினது. நாமும் இப்படி ஜெபிக்க வேண்டும் அல்லவா? அதை விரும்புங்கள், அதை நாடுங்கள். தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த வாரம் இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானிப்போம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9944283332 இந்த நம்பருக்கு உங்களுடைய ஜெப தேவைகளை அனுப்புங்கள். அதே மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. prayer@gwfindia.in இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுடைய ஜெப தேவைகள் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் தயங்காதீங்க, டக்குன்னு அனுப்புங்க. அனுப்பி வைங்க. நாங்களும் உங்களோடு எங்களுடைய விசுவாசத்தை இணைத்து கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். அதே போல் சாட்சிகளையும் அனுப்பி வைங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளை அனுப்புங்க. நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.